ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ஏற்கனவே வினோதினி மேம் வந்து கிளைமேக்ஸ் எபிசோட் எடுத்தாச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி தான் வந்து கிளைமேக்ஸ் எபிசோட் வந்து ஷூட் போயிருக்கு. லாஸ்ட் டே வந்து கோவிலுக்கு போகிற மாதிரியான ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆர்டிஸ்ட் கண்ணான கண்ணை சீரியலோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து. பிரீத்தி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணி ராகுல் அப்புறம் நிமிஷிகா ரெண்டு பேருமே ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஐ எம் சரண்டர் இடியட்ஸ் அப்படின்னு சொல்லி நிமிஷிகாவும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த கிளைமேக்ஸ் ஷூட் வந்து என்னைக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்னா March 4 அன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பா மகள் நம்ம நினச்சா மாதிரியே ஒன்று சேர்ந்துடுறாங்க. இன்னொரு பிரச்சனை, அவங்க அம்மாவுக்கு இருந்த அதே ப்ராப்ளம் மீராவுக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீராவுக்கு இந்த குழந்தை நார்மலாக ஆகுமா, பிறக்குமா, மீராவுக்கும் எதுவும் ஆகாமல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. என்ன ஃபைனலாக அப்படின்னா மீராவுக்கு அழகான பெண் குழந்தை, அவங்க அம்மாவை வந்து பிறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான பெண் குழந்தை வந்து கிளைமேக்ஸில் பிறந்துடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களோட பழைய வீட்டுக்கே அவங்க திரும்ப போயிடுறாங்க. இவங்க மேனக்கா இருக்காங்க இல்லையா, இவங்க கம்பெனி மேலே வந்து லோன் வாங்கியிருந்தாங்க. அந்த பணத்தை எல்லாத்தையுமே வந்து எங்கேயோ பதுக்கி வச்சுருப்பாங்க போல இருக்க, அந்த பணத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க ஒரு வழியாக. ரீசெண்டாக மீரா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட நிறைய கட்டுக்கட்டாக பணம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் காமிச்சிருந்தாங்க, ஃபேக் நோட் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே மேனக்கா ஒழிச்சு வச்சுருந்த நோட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா கம்பெனி லாஸில் போகுது அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஒரு சுச்சுவேஷன். கம்பெனியும் மீட்டுடுறாங்க, அவங்களோட பழைய வீட்டுக்கு போகிறாங்க. மீராக்கு அழகான பெண் குழந்தை பிறக்குது, ஃபேமிலியே ஒன்றா சேர்றாங்க, அப்பா மகள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்க. இதுதான் கிளைமேக்ஸாக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கிளைமேக்ஸ் எபிசோட் March 4 அன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுதான். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து என்ன இந்த கிளைமேக்ஸை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.